ஐயா, இப்போ குடும்பத்தில் வந்துங்கய்யா சொந்தக்காரங்களோட நம்ம சேர்ந்து வாழ்கிறோங்க. அப்போ வந்து அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம இருக்கிற அணுகுமுறை வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இவங்களோட வந்து எப்படி சேர்ந்து வாழ்கிறது, ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இது எப்படி அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது இப்போ நம்ம அதான் நம்ம வந்து டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொல்கிறோம். அந்த டோட்டல் மைண்டுங்கும்போது அது நம்முடைய மனசு தான், அது எங்கேயோ யாரோ ஒருத்தர் செயல்படுற மனசில் நம்ம மனசு தான். நாமளே ரெண்டு விதமாக செயல்படுறோம், ஒன்று வந்து டோட்டல் மைண்டாகவும் செயல்படுறோம், இன்னொன்று கான்சியஸ் மைண்டு பிரதானமான ரோல் எடுத்து செயல்படுற மாதிரியும் செயல்படுறோம். அந்த கான்சியஸ் மைண்டு பிரதானமான ரோல் எடுத்து செயல்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு நெருடல்கள், ஒரு ஒரு இன்கம்ப்ளீட்னஸ்ஸு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டோட்டல் மைண்டாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை நீங்கள் பாட்டுக்கு உங்களை அறியாமலே ஒரு அன்கான்ஷியஸாக செயல்படுற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து குழம்பிக்கிட்டே செயல்படுறீங்களா, குழப்பம் இல்லாமல் செயல்படுறீங்களாங்கிறவங்க முக்கியம். அதனால் அந்த உங்களுக்கு குழப்பமான மனநிலையிலேருந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு திருப்தியின்மை இருக்கும். என்ன சரியில்லையே, எல்லாமே சரியில்லையே, அது சரியில்லை, இது சரியில்லை, நான் சரியில்லை, நானும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, எல்லாமே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு குழப்பம் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ளேயே டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கணும். நாம் ரொம்ப போட்டு குழம்பிகிட்டு இருக்க வேண்டாம், நமக்கு எது நிதானத்து நல்லா தெரிதோ அதை மட்டும் எடுத்துக்கிடலாம் நீ சொல்லிவிட்டு, அப்போ உங்கள் முழு மனசையும் வந்து இது இப்படி நடந்தால் பரவாயில்லையா, அது அப்படி நடந்தால் பரவாயில்லையேன்னு நினைக்கிறதோட நமக்கு எட்டக்கூடியதை நல்லாவே செய்கிறது மாதிரி, நம்முடைய எனர்ஜியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதில் நல்லா முழுமையாக பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும். மொத்தத்தில் வந்து ஒரு முழுமை எங்கே செயல்படணும், இந்த முழுமைக்கு என்னென்னு சொன்னால் எட்டாவதெல்லாம் போட்டு இழுத்து போட்டு குழப்பிடக்கூடாது, எட்டக்கூடியதை முழுமையாக செய்கிறதுக்கு பற்றக்கூடாது. அதுக்காக ஒன்றும் செய்யாமலும் உட்காந்துடக்கூடாது, டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோம் சொல்லி நீங்கள் சும்மா உட்காந்துடக்கூடாது. நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டிய செயல் லிமிட்டடாக இருக்கும், அதை முழுமையாக செய்யுங்க. அப்போ பழையபடி டோட்டல் மைண்டு செயலுக்கு வந்துடும். குடும்ப உறுப்பினர்கள் தானே கேளுங்க. இல்லை அதுதான் கேட்டேன், அந்த கேள்வி தான் கேட்டேங்க ஐயா. குடும்ப உறுப்பினர்களும் இதே கதை தான். இப்போ அங்கேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனையும் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும்னு சொல்லி உங்களுக்குடைய ரோலையும் நீங்கள் விட்டுற கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய ரோலையும் நீங்கள் என்ன ஏதாவது செய்ய முடியுமோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு சமாதானப்படுத்துறதோ அல்லது ஏதாவது ஒரு யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் இது இப்படி போ அப்படி போன்னு சொல்கிறதையுமே கூட இந்த டோட்டல் மைண்ட் பொறுப்பை கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட ரோலை நீங்கள் இன்னும் நீங்களும் அந்த டோட்டல் மைண்ட் ஒரு பகுதி தானே, அதனால் உங்களுடைய ரோலையும் நீங்கள் அதில் எடுத்து செயல்படணும். செயல்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும். மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட பொறுப்பை கொடுக்கறது மூலமாக நீங்கள் என்னென்னு சொன்னால், நீங்கள் செய்கிற செயலை முழு கான்ஃபிடென்ட்டோடு செய்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தடுமாற்றம் இல்லை, ஏன்னா நீங்கள் பொறுப்பை அங்கே கொடுத்துட்டீங்க, நீங்கள் எதையுமே சொல்கிறக்கு செய்யலை, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறதுன்னுட்டு வரும்பொழுதே, அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுமே டோட்டல் மைண்டோட ஆக்ஷனாகவே மாறிடும், அது அப்படி இந்த மாதிரி போயிடணும்.